ஹாய் ஹலோ மக்களை இ சினிமா அப்டேட் யாரை சொல்லி நம்ம தளபதி சிக்ஸ்டி எய்ட்க்கான ஒரு மாஸ் அப்டேட் உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம இதை பார்த்த ரசிகர்கள் மிகப்பெரிய உள்ள ஒரு உற்சாகத்திலையும் எதிர்பார்ப்புலையும் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் என்ன சொல்லி வாங்க தமிழ் சினிமால தளபதி அவர்கள் வந்து இப்ப தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு நடிகரா வந்து உருவாகி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க அண்மை காலமா வந்து லியோ படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படின்னு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமா இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க இருந்தாலுமே நம்ம தளபதி அவர்கள் அடுத்ததா என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில தீயா சொல்லணும் அதுவும் எந்த வகையில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லியோ படத்தோட ரிலீஸ்க்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அது எந்த வகையில ஏன்னா எல்லாத்துலயுமே பிரச்சனையா இருந்தது தளபதி அவர்கள் அத பத்தி எல்லாம் வந்து குரலும் கொடுக்காம இருக்காரு கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகலனாலுமே நம்ம தளபதி எதுவுமே பண்ண போறதில்லை அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில ஒரு பிம்பமே உருவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் வந்து நெட்டிசன்கள் ஒரு பக்கம் வருத்தம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னப்பா தளபதி அவர்கள் யதார்த்தமா பண்ண ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய பதார்த்தம் ஒழிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலுமே நம்ம தளபதி அவர்கள் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்காம ரொம்பவே வந்து அமைதியை காத்துக்கிட்டு வந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இது எந்த இடத்துல வந்து அமைதி காக்க சொன்னாரு அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதுவும் எந்த இடத்துல அவர் ஆரம்பிச்சாருன்னா இந்த குழந்தைங்களுக்கு அதாவது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்துக்கலாம்

முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இப்ப லியோ படத்துல வந்து நிறைய பிரச்சனைக்கு நம்ம தளபதி குரல் கொடுக்காத விஷயம் ரசிகர்கள் மத்தியில ஒரு பக்கம் காண்ட உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் மக்கள் இயக்கம் மூலியமா இவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாலுமே மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இவர் கொடுத்தாலுமே மக்கள் மத்தியில இருந்து இவருக்கு ஆதரவு வந்தது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா தளபதி ரசிகர்களை தாண்டி ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணி தேட்டர்ல ஸ்கிரீன் கிழியும் போது கூட ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள்லாம் ரொம்பவே பயப்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் எந்த அளவுக்கு பயந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நல்ல வேலை ஆடியோ லான்ஸ் நடக்கல ஆடியோ லான்ஸ் நடந்தது தான் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பொதுமக்களே வந்து செதறக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயம் நடந்தது இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா தளபதி அரசியலுக்குள்ள வர போறாரு இப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிற நம்ம தளபதிக்கு கட்டியால முடியலையே இவர் எப்படி தமிழ்நாட்டை வந்து ஆளுவாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் நம்ம தளபதிக்கு எதிராக எழுப்பப்பட்டுக்கிட்டு வருது இவரும் வழக்கம் போல ரொம்பவே அமைதியா இருக்காரு இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்லி ரசிகர்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்து வந்ததுங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே நம்ம தளபதி அவர்கள் வந்து இப்ப ரொம்பவே ஆர்வமா தளபதி சிக்ஸ்டி எயிட்டை நடிச்சுட்டு வர்றாரா அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடிய அளவுக்கு இருக்காது எந்த வகையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த வகையில கண்டிப்பா வந்து நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஃப்ரெண்டா இருந்தது நம்ம பிரபுதேவா அவர்களும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பிரசாந்த் அவர்களும் அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க இவங்க திரும்ப வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட்டில கை கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனரும் வந்து நம்ம தளபதி கூட முத முத இணைகிறாரு அது மட்டும் இல்லாம அவரோட பதிமூணு வருஷ கனவு வந்து இப்ப நிறைவேறி இருக்கு அப்படின்னு மாதிரி ரசிகர்களால் ரொம்பவே கொண்டாடப்பட்டு வருது இந்த படத்தினுடைய சண்டை காட்சியும் வந்து சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்கால எடுத்திருக்காங்க அதாவது இந்த படத்தினுடைய எடிட்டர் சில இதெல்லாம் டிஏகிங் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு இந்த எடிட் வந்து ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்கா இருக்க பொழுது அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி அவர்களோட சின்ன வயசு டான்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் மேல அப்டேட்டா வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட்ல கொடுத்துக்கிட்டு வராங்க அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக போகுது அது மட்டும் இல்லாம தளபதி சிக்ஸ்டி எயிட்டும் வந்து நம்ம லியோ படமும் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி தளபதி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு வராங்க ஏன்னா லியோ படம் வரும்போதே நம்ம தளபதி அப்டேட்டும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு படம் மிகப்பெரிய அளவுல வாழ்த்துக்களை வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு வராங்க லியோ படம்ல வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தளபதி சிக்ஸ்டி எயிட்டோட அப்டேட் வந்து உங்களுக்கு எந்த அளவுல வந்து சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் குறைஞ்சிருங்க Auge, kam